வெல்கம் டு அவர் சேனல் எஸ்இஸ் மாஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கு இந்த நம்ம பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுடைய மெமரி கார்டு, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதில் இறைச்சி இருக்க டேட்டாவை நம்ம எப்படி ஃப்ரீயாக ரெக்கவர் பண்ணுறது பற்றி இந்த விட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தவிர வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கேஸ், இந்த நேரம் எதுக்கு மேக் பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அந்த கேள்வி வந்துருந்தது ஓகேங்களா. ஸோ அதான் இந்த மேக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த கேள்வி சந்தைகள் இருக்குன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதே போல டெடிக்கேட் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நம்ம எந்த ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறதில்ல, கிராக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறது ஓகேங்களா. ஃப்ரீயாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் போகும், அங்கே ரீட் ஆட் பண்ணி அந்த ஒரிஜினல் வெப்சைட் கூட்டு போகும் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இதில் ஏதாவது எரர் வருது, இல்லைனா கேள்வி சந்தைகள் இருக்குன்னா, இதையும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம் ஓகேங்களா. வீடியோ பார்த்து முடிச்சுடனே உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப எனக்கு வேல்யூபிள் ஓகேங்களா. ஸோ நான் எல்லாத்தையுமே படிப்பேன், எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்போம் ஓகேங்களா. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் வீடியோ. கைஸ், இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெக்வான் சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸோ அந்த சைட்டுக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் சென்ட் வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் ஓகே ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது சின்னதாக ஒரு செட்டப் தான், நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதை ரைட் வெயிட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டெஸ்க்டாப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நல்லா கிளியராக இருக்குன்றதுனால பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பென்ட்ரைவ் தான் நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சாரி, மெமரி கார்டு இது ஓகேங்களா. 6 GB மெமரி கார்டு நம்ம காட்டிட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லை. இதை தான் நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம். இதில் இதில் எரேஸ் ஆயிருக்க ஃபோட்டோஸ் மட்டும் நான் எரேஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா ஃபைல் எந்த ஃபைல் இருந்தாலும் சேம் மெத்தட் தான் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரன் சப்மிஷன் ரன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஒன்று இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுங்கள். லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இன்ஸ்டால் நமக்கு ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ரெக் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிங்க. ப்ரௌசர் போகும், அதை க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா. ஓகே, என்ன ஃபைலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்கு. எதுவோ எதுவோ உங்களுக்கு எதுவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணமோ சூஸ் பண்ணிங்க. எல்லா ஃபைல்னா ஆல் ஃபைல் கொடுத்துங்க. இப்போ நான் வீடியோ சட்டம் பிடிக்கணுன்றதுனால பிக்சர் கொடுத்துக்குறேன் ஓகேவா, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி காட்டேன். எந்த ஃபைல் லொக்கேஷன் கேட்டிருக்கு உங்களுக்கு தெரியலாம், ஐம் நாட் ஷோர்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுனா எந்த லொக்கேஷன் போய் சூஸ் பண்ணிங்க. இப்போ என்னுடைய மெமரி கார்டை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே டீப் ஸ்கேன் எனேபிள் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு, எனேபிள் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. சரி ஓகே, ஸ்டார்ட் கொடுங்க. இந்த ஸ்கேன் ரன் ஆகும், இது வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றதை அங்கே சொல்லும். இது 100% கம்ப்ளீட் ஆகணும் ஓகேங்களா. 20 minutes டைம் சொல்லியிருக்கு எனக்கு ஓகேங்களா. ஜஸ்ட்டு 16 GB தான் அது. அது இத்தனைக்கும் புது கார்டு தான், ரீசெண்டாக ஒரு 2 times தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நான் இதை வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணாலும் டேட்டா அதிகமாகுது. அதனால் இப்போ நான் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100% ரெக்கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெல் பண்ண சாஃப்ட்வேர் சார் டெல் பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேவா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ பென்ட்ரைவில் நான் வச்சிருக்க ஃபோட்டோஸ்லாம் நினச்சிருக்கேன். பென்ட்ரைவில் ஓஎஸ் தவிர எதுவும் இல்லை, ஓஎஸ் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் இதை மட்டும் தான் லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இமேஜ்லாம் சேனலுடைய லோகோ ஓகேங்களா. ஓகேவா, இதெல்லாமே சேனலுடைய லோகோ தான் இது. இதில் நம்ம எந்த ஒரு ஃபேக்கும் நம்ம சொல்ல கிடையாது ஓகேங்களா. 100% டெல்டான ஃபைல் ரெக்கவர் ஆனது தான். இல்லை ஓஎஸ் இருக்கிறதுனால தான் நான் ஃபார்மட் பண்ணலை ஓகேங்களா. மற்றபடி இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. ஓஎஸ்டுடைய ஃபைல் தான், விண்டோஸ் 10 ஃபைல் அதில் இருக்குது ஓகே. இப்போ இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதில் இருக்க பாக்ஸை டிக் பண்ணிங்க ஓகேவா. எனக்கு எது வேணும்னு பார்த்து நான் டிக் பண்ணிக்கிறேன். சரௌண்டிங் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகே. ஓகே, கீழே ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போனால் எந்த இடத்துல அது ரெக்கவர் ஆன லொக்கேஷன் கேட்கும் அந்த இடத்த சூஸ் பண்ணிங்க ஓகேவா. இப்போ என்னோடய டி டிஸ்கில் நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன், சாரி எஃப் டிஸ்கில் ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அதில் நியூ ஃபோல்டர்னு அதில் நான் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு செகண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஜிக்கு போயிடலாம், அது ஃபுல்லாக ரோடாக இருக்குது ஓகே. இதில் மணியோ ஃபோல்டரில் ஓகே கொடுத்துக்கலாம் ஓகேவா. இந்த ரெக்கவரி டைம் எடுக்கும் ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான் ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் சரி, பென்ட்ரைவ் இருந்தாலும் சரி, மெமரி கார்டு இருந்தாலும் சரி ஓகேங்களா. எந்த டிவைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே போயிடலாம். நியூ ஃபோல்டர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ண ஃபைல் எல்லாமே வந்துடுச்சு ஓகேவா. ஸோ அது ரீசெண்டாக ஃப்ரெண்ட்லி பர்த்டே கேக் எடுத்தது, அது கூட டெலீட் ஆகியிருந்தது ஓகே. அதையும் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு வால் கிளாக் நம்ம எடுத்தாச்சு. இதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கே புரியுது, அதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. சரி ஓகே, ஓகே கேஸ், அவ்வளோதான். எப்படி நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட், இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
அந்தந்த பிக்சருக்கு அந்தந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டைம் மட்டும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். அதுதான் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போகலான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரியோ இன்னொரு குட் கால் எனக்கு நேரில் மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ் ஃபைனலாக இந்த பார்த்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சா உங்களுக்கு லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது பக்கம் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. இதோட குட் குவாலிட்டியான கண்டென்ட் வந்து மீட் பண்ணுறேன். இதோட முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.